எடிஃபிகேஷன் ப்ராசஸ்ல இருந்து உங்கள் மனுஷின் அன்பு வணக்கங்கள் இந்த வீடியோவில் நம்ம ஸ்டேட் போர்டில் எக்ஸைஸ் ஃபோர் பாயிண்ட் த்ரீல இருக்கக்கூடிய ஃபோர்த் கொஷினை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம் ஸோ என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா டேன் ஆஃப் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் ஒன் பை டூ மைனஸ் ஒன் பை டூன்னு கேட்டிருக்காங்க இங்கே காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை டூ இருந்து நமக்கு கொஞ்சம் ஃபெமிலியரான ஒரு ஆங்கிள்ஸ் அதே மாதிரி சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ஒன் பை டூவும் ஃபெமிலியரான ஒரு ஆங்கிள் ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம டென்ஷன்லேருந்து படிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த டேபிள் நமக்கு நினைவில் இருக்கணும் இந்த வேல்யூஸ் எல்லாம் நான் இருக்குன்னு நினைக்கிறேன் ரீகால் பண்ணிக்கோங்க ஸோ இதை நல்லா படிச்சுட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி கே கேட்கக்கூடிய கணக்குகள் எல்லாமே நம்மளால் போட முடியும் அதாவது இந்த இடத்துல என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசு இன்வெர்ஸ் ஆஃப் ஒன் பை டூ அப்படின்னா காசோட எந்த ஆங்கிளுக்கு ஒன் பை டூ வரும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுங்கள் வேறு ஒன்றும் பெருசாக யோசிக்க வேண்டியதில்லை அப்படி பார்த்தோம்னா காசோட எந்த ஆங்கிளுக்கு ஒன் பை டூ வருதுன்னா ஃபைவ் பை த்ரீ ஹென்ஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை டூ வேல்யூ என்ன சொல்லிடலாம் பை பை த்ரீ மொரோவர் இந்த பை பை த்ரீன்றது நம்மளுடைய காஸ் இன்வெர்ஸனுடைய இதில் இருக்கும்னா பிரின்சிபல் வேல்யூஸில் இருக்கு அதனால அதை நம்ம சூஸ் பண்ணுறோம் அதுலேயும் கவனத்தில் எடுத்துக்கணும் அதே போல் அடுத்ததாக சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ஒன் பை டூ பட் நம்ம மைனஸ் ஒன் பை டூ பற்றி ஒளி பண்ணிக்க வேண்டாம் சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸும் மைனஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸும் ஒன்று தான் ஸோ அதனால சைனோட எந்த சாரி சைனோட ஒன் பை டூன்றது எந்த ஆங்கிளுக்கு நேராக வரும் அப்படின்னு யோசிச்சோம்னா போதும் அது பை பை சிக்ஸ் அப்போ இதுக்கான வேல்யூ நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபை பை சிக்ஸ்னு எடுத்துக்கலாம் எனவே டேன் ஆஃப் பை பை த்ரீ மைனஸ் மைனஸ் ஃபை பை சிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் அப்போ பை பை த்ரீ ப்ளஸ் ஃபைவ் பை சிக்ஸ் இருக்குது இப்போ இங்கே இருக்கக்கூடிய டினாமினேட்டர் அதாவது பகுதியை வேறு வேறையாக இருக்கிறதுனால நம்ம எல்சிஎம் எடுப்போம் அப்படி எல்சிஎம் எடுக்கும் பொழுது இதை ரெண்டாவில் பிரிக்கணும்னா அப்போ டேன் டூ பை ப்ளஸ் பை டிவைட் பை சிக்ஸ்ன்னு வரும் எனவே டேன் த்ரீ பை பை சிக்ஸ் இப்போது ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறுன்னு அடிச்சிடலாம் ஆக டேன் பை பை டூன்னு கிடைக்குது டேன் பை பை டூவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி ஸோ இன்ஃபினிட்டி ஸோ இன்ஃபினிட்டி தான் இதுக்கு தகுந்த ஆன்சர் நம்ம சொல்லிடலாம் ரைட் செகண்ட் சப் டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா சைன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை டூ மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஃபோர் பை ஃபைவ் அந்த டேபிள் எடுத்து நீங்கள் நீ மீண்டும் ஒரு முறை ரீகால் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிரும் அந்த டேபிளில் இந்த ஒன் பை டூன்றது டேனில் வராது அதே மாதிரி காஸ்ட்லேயும் ஃபோர் பை ஃபைவ்ன்ற வேல்யூ வராது ஸோ இதை பொறுத்தவரையும் நம்ம சால்வ் பண்ணணும்னா லாக் டேபிள் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி போடலாம் ஐ மீன் இந்த கிளாக்ஸ் டேபிளில் இதனுடைய வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க நேச்சுரல் டேஞ்சட்ஸ் வேல்யூ நேச்சுரல் காஸ்ட் வேல்யூஸ்லாம் பட் அவ்வளோ டெப்தான் நம்ம போக வேண்டியதில்லை இங்கே நம்ம சிம்பிளாக ஜஸ்ட் ஒரு ட்ராங்கிளோட ஹெல்ப்பை வச்சு சால்வ் பண்ண போகிறோம் எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னு பாருங்கள் இப்போ டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒன் பை டூ ஈக்குவல் டு தீட்டான்னு எடுத்திருப்போம்னா ஆஃப் ஈக்குவல் டு டேன் தீட்டான்னு வரும் அதெல்லாம் சால்வ் பண்ணி போகிறதோட விட பெஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேங்குள் எடுத்து போகிறது இதை இப்போ நம்ம ஏன் இந்த மாதிரி கொண்டு போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைன்ல இருக்கு அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய வேல்யூஸும் சைன் இன்வெர்ஸாக இருந்ததுன்னா பெட்டரா இருக்கும் நமக்கு எலிமினேட் பண்ணுறதுக்கு ஸோ தட் ஒரு ட்ரையாங்கலை கன்சிடர் பண்ணிக்கலாம் சப்போஸ் இதுனா இந்த சைடை நம்ம ஆப்போசிட் சைடுன்னு சொல்லுவோம் இந்த சைடு என்ன சொல்லுவோம்னா அட்ஜஸன் சைடுன்னு சொல்லுவோம் அதே மாதிரி இதை என்னன்னு சொல்லணும்னா ஹைபாட்னஸ் சைட் தமிழ்ல இந்த தீட்டாவுக்கு எதிர்த்த மாதிரி இருக்கக்கூடியது எதிர்ப்பக்கம்னும் அதே மாதிரி படுக்க படுகு படுத்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த தீட்டாவுக்கு பக்கத்திலே இருக்கிறதுனால அடுத்துள்ள பக்கம்னு சொல்லுவோம் இந்த சாய்வா இருக்கக்கூடிய இந்த பக்கம் அதாவது தொண்ணூறு டிகிரிக்கு எத்தாப்புல இருக்கக்கூடிய பக்கத்தை நம்ம என்ன சொல்லுவோம்னா கர்ணம்னு சொல்லுவோம் ஸோ இந்த கர்ண பக்கம் தெரியல அப்படின்னா இதை நம்ம என்ன பண்ணலாம்னா தேற்றத்தை பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம் அதாவது கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களில் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்னா த ஸ்கொயர் ஆன் த ஹைபார்ட்னஸ் இஸ் த சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆன் த அதர் டூ சைட்ஸ்ன்னு சொல்லி படிச்சிருப்போம் ஸோ அதாவது இந்த பகுதி வேணும்னா ரூட் ஓவர் இதை ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டிக்கலாம் இப்போ ஒன்று ஸ்கொயர் பண்ணிணா ஒன்று ரெண்டை ஸ்கொயர் பண்ணிணா நாலு ஒன்றையும் நாலையும் கூட்டினோம்னா அஞ்சு அஞ்சுக்கு ரூட் எடுக்க முடியாது எனவே ரூட் அஞ்சுன்னு வச்சுக்கலாம் ஸோ இப்போ இந்த மூணு பக்கங்களும் தெரிஞ்சிருச்சுன்னா இதில் என்ன வேல்யூ வேணாலும் நம்ம கண்டுபிடிக்கலாம் இப்போ இந்த டேனின்வஸ் ஒன் பை டூக்கு ஈக்குவலாக சைனின்வஸ்ல ஒரு வேல்யூ சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் சைன் தீட்டாவை திங்க் பண்ணுங்க சைன் தீட்டான்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்ப்பக்கம் பை கர்ணம் அப்போ இதோட சைன்இன்வர்ஸோட வேல்யூவாக எழுதணும்னா எப்படி எழுதலாம் தெரியுங்களா சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை ரூட் ஃபைன் எழுதிக்கலாம் சரி அடுத்து இதையும் சால்வ் பண்ணிட்டு போகலாம் இப்போ காசு இன்வர்ஸ் ஆஃப் ஃபோர் பை ஃபைவ்க்கு அதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க இப்போ சப்போஸ் இது தீட்டாவாக எடுத்துனா காசு தீட்டான்றது என்ன சைட் பை என்ன சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டன் சைட் பை ஹைப்பாட்னஸ் சொல்லுவோம் அதாவது அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் எனவே அடுத்துள்ள பக்கத்தில் நாளாக குறிச்சிக்கோங்க கர்ணத்தில் என்னத்து குறிச்சிக்கிறோம் அஞ்சு அப்போ எதிர் பக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னா அதே போல் அதே பித்தகரசேட்டத்தை பயன்படுத்தணும்னா நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியும்னா அதோடய வேல்யூ த்ரீன்னு கண்டுபிடிக்க முடியும் அதாவது இங்கே பொறுத்தவரையிலும் கர்ணத்தின் வர்க்கத்திலருந்து அடுத்துள்ள பக்கத்தினுடைய வர்க்கத்தை கழிக்கணும் அதாவது அஞ்சு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இருபத்தி அஞ்சு நாலு ஸ்கொயர் பண்ணால் பதினாறு இருபத்தஞ்சில் பதினாறு போச்சுன்னா ஒன்பது ஒன்பதுக்கு ரூட் எடுக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்னா மூணுன்ற ஆன்சர் கிடச்சிடும் பொதுவாகவே இந்த மூணு நாலு அஞ்சு இந்த நம்பர் நகரன் ட்ரிபிளட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த த்ரீ ஃபோர் ஃபைவ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைவ் டுவெல் தேர்ட்டீன் அப்புறம் செவன் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த மூணு வேல்யூஸும் நிறைய இடங்கள்ல நமக்கு ரிப்பீட் ஆகும் நல்ல நிலையில் வச்சுக்கோங்க தேவைப்படும் சரி அப்போ நம்ம இதை சைன்இன்வெர்ஸ் ஆஃப் ஒன் பை ரூட் ஃபைன் எழுதலாம் அதே போல சைன்இன்வர்ஸ்க்கு மாத்தும் போது எதிர்பக்கம் பை கர்ணம் அதாவது ஆப்போசிட் பை ஹைபாட்னா சொல்லுவோம் ஸோ சைன் இன்வெர்ஸ் ஆஃப் த்ரீ பை ஃபைனு எழுதிட முடியும் நம்ம இப்போ பாத்தீங்கன்னா சைன் சைன்இன்வர் கொண்டு வந்துட்டோமா பட் சிங்கிள் சைன் சைன்இன்வர்ஸா இருக்கிறது பெட்டர் அப்பதான் நம்மளுக்கு எலிமினேட் பண்றது ஈஸியா இருக்கும் அப்போ இதை சைன்இன்வர் எக்ஸ் மைனஸ் சைன்வர் ஒய் அப்படின்ற ஃபார்முலா நம்ம நினைவு வரணும் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் இன்ட்டு ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ன்றது ஃபார்முலா ஸோ அந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ என்னென்னா ஒன் பை ரூட் பைவ் ஒய்யோட வேல்யூ என்னன்னா த்ரீ பை ஃபைவ் இதை அப்படியே சப்ஷூட் பண்ணுங்க அப்போ சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக ஒன் பை ரூட் ஃபைவ் போடுறோம் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் சாரி ஒய் ஸ்கொயர் ஒயோட வேல்யூ என்னன்னா த்ரீ பை ஃபைவ் இப்போ த்ரீ ஸ்கொயர் பண்ணா நன் பை ஃபைவ் ஸ்கொயர் பண்ணீங்கன்னு ஸ்கொயர் பண்ணா நைன் பை ஃபைவ் ஸ்கொர் பண்ணீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் ஒய் இன்ட்டு எனவே ஒயோட வேல்யூ த்ரீ பை ஃபைவ் போட்டுக்கிறோம் அடுத்து ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்போ ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இதை ஸ்கொயர் பண்ணுறீங்க ஒன் ஸ்கொயர் பண்ணால் ஒன் ரூட் ஃபைவ் ஸ்கொயர் பண்ணால் ஃபைவ் அப்புறம் இதை சுருக்கலாம் டுவெண்டி ஃபைவ் இன்ட்டு ஒன்னா டுவெண்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ்ல நைன் போச்சுன்னா சிக்ஸ்டீன் பை டுவெண்ட்டி ஃபைவ் வரும் இல்லைங்களா அப்போ சிக்ஸ்டீன் பை டுவெண்ட்டி ஃபைவ் ரூட் எடுத்தீங்கன்னா என்ன வரும் ஃபோர் பை ஃபைவ் அதே போல் ஃபைவ் ஒன் சார் ஃபைவ் ஃபைவ்ல ஒன் போச்சுன்னா ஃபோர் ஃபோருக்கு ரூட் எடுத்தீங்கன்னா டூ டினாமினர் இருக்கிற ஃபைவ் ரூட் எடுக்க முடியாது நல்லா ரூட் ஃபைவ்னு வச்சுக்கலாம் இப்போ இதை ரெண்டு ஃப்ராக்சன்ஸ் மல்ட்டிப்ளை தான் பண்ணணும் அப்போ ஒன் இன்ட்டு ஃபோர்னா ஃபோர் தான் வர இங்கே ஃபைவ் ரூட் ஃபைவ் இங்கே அதே ஃபைவ் ரூட் ஃபைவ் தான் மேலே சிக்ஸ் வரும் எனவே டினாமினிட்டர் சேமாக இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக ஆட் பண்ணுறதுனால பண்ணலாம் சப்ட்ராக் பண்ணுறதுனால பண்ணலாம் அப்போ நியூமிரேட்டர்ஸை சப்ட்ராக்ட் பண்ணிடுவோம் ஸோ சிக்ஸ் ஃபோர் மைனஸ் சிக்ஸ் அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு மைனஸ் டூ

மைனஸ் டூ பை ஃபைவ் ரூட் ஃபைவ்னு ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிடுவோம் இதே போல் தேர்ட் சம் கேட்டிருக்காங்க காஸ் ஆஃப் சைன் சைன்இன்வர்ஸ் ஆஃப் ஃபோர் பை ஃபைவ் மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் த்ரீ பை ஃபோர்னு இப்போ இங்கே காசில் ஸ்டார்ட் ஆகிறதுனால இங்கே உள்ள இருக்கக்கூடிய வேல்யூஸையும் காசு இன்வெர்ஸில் மாற்றுறது புத்திசாலித்தனம் ஸோ அதை தான் செய்ய போகிறேன் முன்ன மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம் சைன் இன்வர்ஸ் ஃபோர் பை ஃபைவை மார்க் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரையாங்கல் எடுத்துக்குவோம் சப்போஸ் இது தீட்டாவாக இருந்ததுன்னா நமக்கு ஆப்போசிட் சைடில் என்ன வரும்னா ஃபோர் வரும் ஹைபாட்னஸ் சைடில் ஃபைவ் வரும் அப்போ கண்டிப்பாக அட்ஜஸ்டன் சைடு தான் இருக்கும்னா த்ரீ பாருங்க நான் முன்ன முன்ன சொன்னேன் இல்லைங்களா த்ரீ ஃபோர் ஃபைவ் மோஸ்ட்லி ரிப்பீட் ஆகும் ஃபைவ்ன்றது ஹைபாட்னஸாக இருந்ததுன்னா மற்ற ரெண்டு சைட்ஸ் தான் இருக்கும் த்ரீ ஃபோர் சரி ரைட் அப்போ ரைட் அப்போது இதை பேஸ் பண்ணி காஸின்வெஸாக கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் சரி இப்போ இந்த சம்க்கும் இது கொஞ்சம் ரிலேட் ஆகுது டேன்இன்லஸ் ஆஃப் த்ரீ பை ஃபோர் அப்படின்னா டேன்இன்வஸ் ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன் சொல்லுவோம் பட் இங்கே தீட்டாவுக்கு ஆப்போசிட்டில் ஃபோர் இருக்குது சப்போஸ் இது தீட்டாவாக இருந்ததுன்னா இது என்னவாக இருக்கும் நைன்டி மைனஸ் தீட்டா பட் நான் அதை கூட எடுத்துக்கிறதுல இது ஒரு பை அப்படின்னு ஒரு வேல்யூவை சூஸ் பண்ணிக்குவோங்களே அப்போ இந்த பை வேல்யூ டிபெண்ட் பண்ணி இதை கண்டுபிடிச்சிங்கன்னா இதுதான் ஆப்போசிட் சைடு இது என்ன சைடாக இருக்குது அட்ஜஸன் சைடாக இருக்குது அப்போ இங்கே ஹைபாட்னஸ் ஃபைவ் ஸோ இதை பேஸ் பண்ணி இதை எழுதிக்கலாம் சரிங்களா அப்போ ஃபஸ்ட்டு தீட்டாவை பேஸ் பண்ணி இது எழுதுவோம் அதே மாதிரி பையை பேஸ் பண்ணி இதுக்கான வேல்யூவை சேஞ்ச் பண்ண போகிறேன் அதாவது சைன் இன்வெஸ் ஃபோர் பை ஃபைவ்க்கு ரெலவெண்ட்டாக அல்லது ஈக்குவலண்ட்டாக காசு இன்வெர்ஸ்ல சொல்லணும்னா அப்படியே இந்த ட்ரையாங்கிள் பாருங்க பையை மறந்துடுங்க காசு இன்வெர்ஸ்ல கன்வெர்ட் பண்ணும் போது அட்ஜஸன் பை ஹைபார்ட்னஸ் அதாவது காசு இன்வர்ஸ் ஆஃப் த்ரீ பை ஃபைவ்னு வரும் இதே மாதிரி இப்ப பைய கன்சிடர் பண்ணுங்க பைய கன்சர் பண்ணீங்கன்னா டான் இன்வெர்ஸ் நம்ம ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய காசு நம்ம ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய காசு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கும் போது அட்ஜஸன் சைட் பை ஸோ இந்த பையோட கம்பேர் பண்ண அட்ஜஸண்ட் யாருன்னா போரு ஹைபார்ட்னஸ் என்னன்னா அப்பவும் ஃபை தான் அப்போ ஃபோர் பை ஃபைவ் ஸோ காஸ் இன்வெர்ஸாக ஃபோர் பை ஃபைவ்னு வரும் ஸோ அகைன் நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த தீட்டாவை பேஸ் பண்ணி எழுதுறோம் அதே மாதிரி செகண்ட் பார்ட்டுக்கு என்ன பண்ணுறோம்னா பை பேஸ் பண்ணி எழுதுறோம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கோங்க இல்லைனா இன்னொரு ட்ரையங்கல் போட்டும் போட்டுக்கலாம் நம்ம கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்குன்னா இன்னொரு ட்ரயங்கல் யூஸ் பண்ணிக்கோங்க எனிகோ நம்மளோட ப்ரொசீஜர் என்னென்னா இந்த சைன் இன்வெர்ஸையும் டேன் இன்வெர்ஸையும் நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணுறோம் காஸ் இன்வர்ஸா கன்வெர்ட் பண்ணுறோம் தட்ஸ் ஆல் அண்ட் அகைன் ஒரே ஒரு காசு இன்வெர்ஸாக இருந்ததுன்னா இதை நம்ம சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஸோ வி ஹவ் டு யூஸ் த ஃபார்ம்லா காசு இன்வர்ஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் இன்வெர்ஸ் ஒய் ஸோ வாட் இஸ் தட் ஃபார்ம்லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசு இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் இன்ட்டு ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் ஒய் ஸ்கொயர் கொஞ்சம் கவனமாக இருங்க காசு இன்வர்ஸை பொறுத்தவரை இங்கே மைனஸ் வந்ததுன்னா இங்கே ப்ளஸ் வரும் ப்ளஸ் வந்ததுனா மைனஸ் வரும் கொஞ்சம் கவனத்தை ஜஸ்ட் அப்ளை பண்ணிங்கன்னா காசு இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ த்ரீ பை ஃபைவ் ஒயோட வேல்யூ ஃபோர் பை ஃபைவ் ஸோ த்ரீ பை ஃபைவ் இன்ட்டு ஃபோர் பை ஃபைவ் போட்டுக்கலாம் ப்ளஸ் போட்டுட்டு ரூட் ஓவர் ஒன் மைனஸ் இதை ஸ்கொயர் பண்ணுறோம் த்ரீ ஸ்கொயர் பண்ணால் நைன் ஃபைவ் ஸ்கொயர் பண்ணால் டுவெண்டி ஃபைவ் அதே மாதிரி ரூட் ஓவர் ஒன் மைனஸ் ஃபோரை ஸ்கொயர் பண்ணால் சிக்ஸ்டீன் ஃபைவ் ஸ்கொர் பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு கிடச்சிருக்கு ஹென்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஒன் என்ன கிடைக்கும் டுவெண்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் நைன்னா சிக்ஸ்டீன் பை டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ ரூட் எடுத்தீங்கனா இதுக்கு ஃபோர் பை ஃபைவ் வரும்பான் அதே மாதிரி இது டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் சிக்ஸ்டினும் போது நைன் நைன் பை டுவெண்ட்டி ஃபைவ் ரூட் எடுத்திங்கனா த்ரீ பை ஃபைவ் கிடைக்கும் ஸோ தட் நமக்கு cos inverse of 12 by 25 ஃபைவ் இங்கேவும் கடைக்கப் போது கிடைக்கப்போது 4 ஃபோர் பை ஃபைவும் த்ரீ பை ஃபைவ் மல்டிப்ளை பண்ணிணா அகைன் ஒரு டுவெல் பை ட்வெண்ட்டி ஃபைவ் இப்போ ரெண்டு தோடைய டினாமிட் சேமாக இருக்கும் இல்லைங்களா அப்போ ட்வெல் ப்ளஸ் டுவெல் என்ன வந்து 24 ஃபோர் பை டுவெண்டி ஃபைவ் சொன்ன மரியதான் தான் இதனுடைய டொமைனில் தான் அந்த வேல்யூ இருக்கான எஸ் எக்ஸாக்ட்லி இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ப்ராப்பர் ஃபேக்ஷனாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒன்னோட சின்னதாக தான் இருக்கும் ஸோ காஸ் இன்வர்ஸோடய வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன்லேருந்து ப்ளஸ் ஒன் தான் இருக்கிற மாதிரியான ஒரு வேல்யூவாக தான் இருக்குது so ஸோ அப்போ வந்து ஒரு டிஃபைன்டு ஒர்க்குன்னு சொல்லலாம் ஹென்ஸ் காசும் காசு ரிமூவ் ஆகிறதா திங்க் பண்ணிக்கோங்க பட் அப்படி சொல்லக்கூடாது ஆக்சுவலி இப்போ நம்ம காசு ஆஃப் காசி இன்வெஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னோட வேல்யூ என்ன எக்ஸுன்னு சொல்லுவோம் தட்ஸ் ஃபார்ம்லா ஹென்ஸ் இதோட வேல்யூ எவ்வளோ ஈக்குவலாக இருக்குன்னா டுவெண்ட்டி ஃபோர் பை ட்வெண்ட்டி ஃபைன் சொல்லலாம் ஸோ ட்ரிக்னாமெட்டரியை பொறுத்தவரையும் நாம் அதை ரொம்ப பெருசாக பயந்தோம்னா சால்வ் பண்ண முடியாது யூ டேக் இட் ஆஸ் சிம்பிள் வே இதை ரொம்ப சாதாரணமாக சால்வ் பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டை வச்சுக்கோங்க டெஃபினட்டாக சால்வ் பண்ண முடியும் அண்ட் ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர் கூட So, thanks for watching. Consider to subscribe our channel, share our channel to your friend circle. Thank you once again.